இப்போ மழை காலத்தில் 2 லிட்டர் குடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் கிட்னி பாதிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மழை காலத்தில் ஜென்ரலாக நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பாடியும் இருக்கும். டீச்சர் கிட்ட பாத்ரூம் கேட்குறக்கே பயப்படுறாங்க, அதனால நான் தண்ணி குடிக்கல, அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால தண்ணி குடிக்கல அப்படிங்கிறாங்க. அதனால கிட்ஸுக்கே இப்போ நிறைய ப்ராப்ளம். முக்கியமாக கிட்னி ஸ்டோன்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால அதுக்கு என்ன மேம் க்யூ? எக்ஸசைஸ், நீர் காய்கள், நீர் பழங்கள் அண்ட் மூட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னா எதனால ஃபஸ்ட்டு உங்கள் மூட்டு வலி வந்தது அப்படின்னு பார்க்கணும். ஜென்ரலாக யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ரொம்ப ஆயிலா, பேட் கொலஸ்ட்ரால், ஆயிலாக சாப்பிடாதீங்க, ஆயிலுக்கு பதிலாக இந்த ஆயில் சாப்பிடுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரொமோஷன் வந்து. பட் பேசிக்காக சூப்பர் ஆயில் நம்ம ஊரில் இருக்கிறது வந்து மூட்டு வலியில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு இதுக்கு எண்ணெய் தேய்ச்சா கேட்கும், ஒரு இதுக்கு எண்ணெய் தேய்க்காமல் ஒத்தரம் மட்டும் கொடுத்தா பெயின் சப்சைட் ஆகும். ஒரு சில விஷயத்துக்கு ஃபுல்லாக கட்டிப்பாங்க அவங்க காலை வலிக்குது அப்படின்ட்டு, அது ஒரு சொல்யூஷன் ஆகும். பட் அதெல்லாம் இப்போ மழைக்காலங்களில் ட்ரை லிப்ஸ்லாம் வந்துருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரை லிப்ஸ் போக சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கின் ஷைனிங் ஆகணுமா, ஸ்கின் ட்ரையாக இருக்கா, லிப்ஸ் ட்ரையாக இருக்கா, லிப் பிக்மெண்டடாக இருக்கா, எல்லாத்துக்கும் கீ. கிட்னி ஆரோக்கியமாக எப்படி மேம் பார்த்துக்கிறது? நிறைய தண்ணி குடிக்கணும், யூரின் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாமல் வர நேரத்துக்கு எந்திச்சு போயிடணும். ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து இப்போது மோஸ்ட்டாக நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா டீச்சர் கிட்ட பாத்ரூம் கேட்குறக்கே பயப்படுறாங்க, அதனால நான் தண்ணி குடிக்கல, அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால தண்ணி குடிக்கல அப்படிங்கிறாங்க. அதனால கிட்ஸுக்கே இப்போ நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் யூரின் கண்ட்ரோல் பண்ணாமல் அடக்கி வைக்காமல் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கிட்னி நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி இன்டேக்கும் எடுக்கணும். தண்ணியே குடிக்காதவங்களுக்கு 100% கிட்னி ப்ராப்ளம்னு வரும். பேசிக்காக டயபெட்டிக் ரொம்ப வருஷமாக இருக்குது, தைராய்டுக்கு ரொம்ப வருஷமாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிட்னியில் வந்து இதெல்லாம் பண்ணுற ஆர்எஃப்டி டெஸ்ட்டுக்கு பதிலாக, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கு பதிலாக இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது, அதை பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிறது இது சேஃப்? நம்ம நார்மலாகவே எடுத்து பார்த்துக்கலாம். நார்மலாக எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, எவ்வளோ வருஷத்துக்கு ஒன்ஸ் செக் பண்ண மேம்? 6 மந்த்ஸ்க்குலாம் நார்மல் ஹெல்த்தி பாடிக்கு நீங்கள் 1 இயருக்கு 1 எடுக்கிறீங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம். பட் இந்த டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொட்டீன் டெஸ்ட் எடுக்கும்போது அதை சேர்த்து எடுக்கிறது பெட்டர். ஓகே, இப்போது யூரின் பற்றி நம்ம சொன்னோம், பாஸ் பண்ணும்போது அர்ஜென்ட்டாக இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மழை காலத்தில் 2 லிட்டர் குடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களாம் எப்படி மேம், அவங்களுக்கும் கிட்னி பாதிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மழை காலத்தில் ஜென்ரலாக நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பாடியும் இருக்கும். இப்போது சம்மர் அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடித்தாலும் உங்கள் தண்ணி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஏன்னா பாடியில் எக்ஸ்டர்னல் ஸ்கின் வழியாக, யூரின் வழியாக, ஸ்வெட் வழியாக உங்களுக்கு வந்து வாட்டர் போயிடும். பட் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்வெட்டே ஆகாது, உங்களுக்கு வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாமே உங்கள் பாடிக்குள்ளே ரிட்டென்ஷன் ஆகி தான் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியும் போகாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் குடிக்கிற அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் கம்மியாக குடிக்கிறது வந்து ஒரு 3 லிட்டர்ஸ்லேருந்து 2 லிட்டர்ஸ் வரீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்கள் பாடி ஆல்ரெடி தண்ணி ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கு, அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தாக அடிக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட்டு நிறைய பேருக்கு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த சீசனில் குடிப்பாங்க தெரியுங்களா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சில் கிளைமேட்டுக்கு உங்களுக்கு யூரின் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ யூரின் அவுட்லெட் ஆகும்போது தண்ணின்னு ஒன்று இன்டேக் எடுக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ கிட்னியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், முக்கியமாக கிட்னி ஸ்டோன்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால அதுக்கு என்ன மேம் க்யூ? எக்ஸசைஸ், நீர் காய்கள், நீர் பழங்கள். ஓகே, அண்டு நார்மலாக நம்ம வாழைத்தண்ணி ஜூஸு, கீழாநெல்லி ஜூஸு அண்டு அப்டாமன் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணாலே அவுட் சைட்லேருந்தே க்யூர் பண்ணிட முடியும்? எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் இல்லைங்க, நான் சொன்ன ஃபுட் ஸ்டைலும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணணும், அண்டு பட்னி கிடக்கிறவங்களுக்கு க்யூர் ஆகாது. மூட்டு வலிக்கு என்ன தீர்வு மேம்? மூட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னா எதனால் ஃபஸ்ட்டு உங்கள் மூட்டு வலி வந்தது அப்படின்னு பார்க்கணும். ஜென்ரலாக யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ரொம்ப செடன்ட்ரியாக இருக்கிறவங்க, ஐடி ஜாபில் வந்து கிட்டத்தட்ட 8 hours உட்காந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து நீ ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வரும், அண்டு ரொம்ப நேரம் பட்னி கிடப்பாங்க தெரியுங்களா, சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் மூட்டு வலி அப்படின்றது வரும். ஆயில் வந்து பேசிக் ஆயில் இன்டேக் வந்து எடுக்காதவங்களுக்கு மூட்டு வலின்னு ஒன்று வரும். ஏன்னா இப்போது ஆயில் இன்டேக்கே பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க ஒரு காலத்தில், ஆயிலாக பேட் கொலஸ்ட்ரால், ஆயிலாக சாப்பிடாதீங்க, ஆயிலுக்கு பதிலாக இந்த ஆயில் சாப்பிடுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரொமோஷன் வந்து. பட் பேசிக்காக சூப்பர் ஆயில் நம்ம ஊரில் இருக்கிறது வந்து செக்லாட்டின் எண்ணெய்,
அதில் நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி, லைக் நம்ம ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயோட ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது ரெண்டுத்தோட நியூட்ரிஷியன்ட் வேல்யூ, நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து ஆலிவ் ஆயிலோட ரொம்ப ரொம்ப அதிகமானது. அது வந்து யாரும் புரிஞ்சுக்கல. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆயில் இன்டேக்கு தேவையான அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மூட்டு வலி வந்து சீக்கிரம் ரெடியூஸ் ஆயிடும். அண்டு வெறும் வயசில் ஆயில் இன்டேக் அப்படின்றத வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்பவும் அவங்களுக்கு வந்து மூட்டு வலி குறையும். பட் ஆயில் இன்டேக் எடுக்கும்போது வாக்கிங்ன்றது வந்து கம்பல்சரி போகணும். ஆயிலில் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் படுத்துட்டாங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும். ஓகே, மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எண்ணெய்லாம் வாங்கி அவங்களே தேய்ச்சிப்பாங்க வீட்லேயே, அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? மூட்டு வலியில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு இதுக்கு எண்ணெய் தேய்ச்சா கேட்கும், ஒரு இதுக்கு எண்ணெய் தேய்க்காமல் ஒத்திரம் மட்டும் கொடுத்தா பெயின் சப்சைட் ஆகும். ஒரு சில விஷயத்துக்கு ஃபுல்லாக கட்டிப்பாங்க அவங்க காலில் வலிக்குது அப்படின்ட்டு, அது ஒரு சொல்யூஷன் ஆகும். பட் அதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். உங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணால் கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிசன்ஸ் எடுத்து, டயட் இருந்து, லைஃப் ஸ்டைல் இருந்து, வெயிட் குறைக்கணும்னா வெயிட்டை குறைச்சி பண்ணிங்கன்னா மூட்டு வலி கண்டிப்பாக கியூரபிள். அண்டு ஆயுர்வேதாவில், ஆயுர்வேதா செய்தாலே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல க்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஓகே, நான் ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன், மூட்டு வலி இருக்கிற ஒருத்தங்க, ஒரு ஆன்ட்டி வந்துட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் அவங்க மூட்டு வலி வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு, நல்லா பெட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானா? வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணுறது பெண்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டான விஷயமா? வெயிட் ட்ரைனிங் வந்து பெண்களுக்கு பெனிஃபிட்டான விஷயம். ஜென்ரலாக பெண்கள்னால் வெயிட் தூக்க முடியாது அப்படின்ற தாட்லாம் தாண்டி, எப்போ அவங்க மனசுக்குள்ளே வந்து யோஸ் இதெல்லாம் ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி மெடிக்கல் விஷயமும் ஒன்று, அதில் ஒன்று இருக்குது. ஏன்னா செடென்ட்ரியாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜிம்குள்ளே போனாலே அவங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் ஒன்று ஆட் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நம்மளோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் பேலன்ஸ் டயட்லாம் கொடுப்பாங்க. எக் இன்டேக் இருக்கும், ஆயில் இன்டேக் இருக்கும், ப்ரோட்டீன், ஹை பேஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூட்டு வலி போய் தான் ஆகும். அது போக அவங்க போன் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுவாங்க, வெயிட்டு தூக்கும்போது அவங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். ஜென்ரலாக இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் தொட்டு பார்த்திங்கனாலே ரொம்ப ஃப்ளாபியாக, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ஸ்கின்னெல்லாம். ஸோ இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக சரியாகும். அதுவும் ஒரு சில கேசஸ் தான், எல்லா கேசஸ்க்குமே இது வந்து செட் ஆகுன்றது கிடையாது. ஓகே, இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கார்டியோ ஒர்க் அவுட் பெஸ்ட்டான ஆப்ஷனா இல்லை வெயிட் ட்ரைனிங் தான் பெஸ்ட்டான ஆப்ஷனா? ரெண்டுமே இங்கே, அது உங்களுக்கு வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக கார்டியோ போயிட்டு தான் உங்களுக்கு வெயிட் ட்ரைனிங்ன்றது வரும், ஷெட் ஆகிட்டு தான் அப்புறம் உங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த்னிங் ஒன்று பண்ணுவாங்களோட, மசில் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிவிட்டு ஷெட் ஆக மாட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ வண்டியெலாம் ட்ராவல் பண்ணுற பெண்கள் ஆண்கள்லாம் பொறுத்த வரைக்கும் மேடு பள்ளமில் ஏறி இறங்கும்போது அவங்களுக்கு முதுகில் ஷார்ப்பாக ஒரு பெயின் வரும், அந்த பெயின் வர காரணம் என்ன? உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து எப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று. ஓகே, அதுக்கு நல்ல உங்களுக்கு நர்வ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ராவல் ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிகலாகவும் ட்ராவல் ஆகும். ஸோ கேப் இருக்கிற சைட் வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான், ஸோ அந்த இப்படி போய் கம்ப்ரெஸ் ஆகும்போது பெயின் அப்படின்ற ஒன்று இருக்கிறத செய்யும். ஓகே, ஸோ பார்த்து குளிக்கல வரும். இதுக்கு சொல்யூஷன்லாம் எதுவும் இல்லையா? உங்கள் போன்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி. எதுவும் ஸ்ட்ராங்காக வச்சாலும் ஒரு குளிக்குள்ளே போயிட்டு நல்லா நசுக்கினீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன்லாம் கிடையாதுங்க. பார்த்து இந்த ப்ராடக்ட் குடிச்சிங்கன்னா முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கும், இது சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை. முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேறு, இது வந்து ஆக்சிடென்டல் டேமேஜஸ் ஓகேங்களா நீங்கள் கேட்குறது. ஸோ ஒரு வண்டியில் போய் குழிக்குள்ளே விட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களோட போன் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ப் பெயின், ஏன்னா நடுவில் போகிற நர்வும் கம்ப்ரெஸ் ஆகும்போது கண்டிப்பாக பெயின்னு ஒன்று இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக இல்லை வந்து கொல்லிமேட்லாம் பார்த்து விட்டு ஓட்டுறது நல்லது. பட் பேசிக்காக இந்த 100 கிலோமீட்டர்ஸ் பர் டே ட்ராவல் ஆகிறதுக்கு ப்ளைன் ரோட்டில் ஓடினாலுமே அவங்களுக்கு வந்து பெயின்னு ஒன்று வரும். ஏன்னா ஒரு 1 hour ட்ராவல்ன்ற போது யாருமே கண்டினியூஸாக நிமிந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க, பாதி நேரத்தில் கூண் போட்டு உட்காந்துருவாங்க. இப்போ மழைக்காலங்களில் ட்ரை லிப்ஸ்லாம் வந்துருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரை லிப்ஸ் போக சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரை லிப்ஸுக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் கீ அண்ட் பட்டர் நைட் அப்ளை பண்ணி தூங்குங்க. ஓகே, அதே மாதிரி பாத வெடிப்பும் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெடிப்புக்கு என்ன மேம் சொல்லுங்க? சேம் கீ அண்ட் பட்டர் அது யூஸ் பண்ணாலே போதும். அது எங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப சீப் பெஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட் காஸ்மெட்டிக் அப்படின்றது கீ அண்ட் பட்டர். ஸ்கின் ஷைனிங் ஆகணுமா, ஸ்கின் ட்ரையாக இருக்கா ஓகேங்களா, லிப்ஸ் ட்ரையாக இருக்கா, லிப் பிக்மெண்டடாக இருக்கா, எல்லாத்துக்கும் கீ அண்ட் பட்டர் வந்து எக்ஸலண்ட்டான ரெமெடி.